செல்வதற்கு முன் மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள், அருகிலுள்ள பெல் பட்டனை தட்டுங்கள். நாம் இப்பொழுது நிகழ்ச்சியின் உள்ளே செல்லலாம். நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குதூகலமான தீபாவளி திருநாள் வருடத்திற்கு ஒரு முறை இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தீபாவளி திருநாளுக்கு பொதுமக்கள் தாங்கள் சேர்த்து வைத்த பணங்களிலிருந்தும் மற்றும் வியாபாரிகள் தொழிலாளர்கள் இவர்களுக்கு கிடைக்கும் போனஸ் பணத்திலிருந்தும் தங்களுக்கு வேண்டிய பொருட்களையும் துணிமணிகளையும் வாங்கி மகிழ்கின்றனர். இந்த திருவிழாவின் போது கடைவீதியே ஒரே குதூகலமாக காட்சியளிக்கின்றது. கடைவீதி எங்கு சென்றாலும் வண்ண விளக்குகளும் வண்ண தோரணமான விளக்குகளும் ஏராளமாக காட்சி தருகின்றன. விதவிதமான வண்ண உடைகள், விதவிதமான வண்ண சேலைகள், விதவிதமான ஷட்டிங் ஷூட்டுகள் மற்றும் குழந்தைகளுக்கான உடைகள் ஏராளமாக இத்தருணத்தில் விற்பனையாகிறது. இந்த வியாபாரம் வருடத்திற்கு ஒரு முறை நடந்தாலும் கடைவீதி சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே களை கட்டி விடுகிறது. அவ்வாறு களை கட்டி விடும்போது வியாபாரம் மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் நடைபெறுகிறது. சில்லறை வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி வருகின்றனர். சிலர் பரிசுப் பொருட்களை அள்ளி வழங்குகின்றனர். தீபாவளி திருநாள் வருடத்திற்கு ஒரு முறை இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. வடநாட்டில் ஒரு விதமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு விதமாகவும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இத்தருணத்தில் பொதுமக்கள் தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசுகளையும் ஸ்வீட் பாக்கெட்களையும் கொடுத்து மகிழ்விக்கின்றனர். கடைவீதிகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களையும் அவர்களுக்கு வேண்டிய துணிமணிகளையும் வாங்கி மகிழ்கின்றனர். இப்படி விமரிசையாக கொண்டாடப்படும் இந்த தீபாவளி திருநாள் வருடத்திற்கு ஒரு முறை வந்தாலும் வெகு சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் குழந்தைகளுக்கு பட்டாசு பத்தாப்புகள் இவைகளை வாங்கி கொடுத்து அவர்களையும் மகிழ்விக்கின்றனர். இந்த தீபாவளி திருநாள் எல்லோரும் கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக அமைந்து விடுகிறது. ஏனெனில் பட்டாசு ஒரு காரணம், மத்தாப்பு ஒரு காரணம். எல்லா குழந்தைகளும் இதை விரும்பி வாங்கி மகிழ்கின்றனர். ஆகவே இந்த தீபாவளி திருநாளில் எல்லாரும் பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆவா. என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.